ஏரி மீன் குழம்பு செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். கிராமத்து முறையில் மஞ்சள்தூள் உப்பு போட்டு மீனை கழுவி எடுத்துக்கலாம். தலையும் வாழும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். உடம்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன், புளி கரைச்சி, இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா பரட்டி வச்சுக்கலாம். மீனை போட்டு நல்லா பரட்டி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா 20 நிமிஷம் ஊறட்டும், நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மசாலாலாம் இதை போட்டு நல்லா பரட்டி ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். மிளகு தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி கரைச்சல் நல்லா இருக்கு. ஒரு 100 கிராம் அளவு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு லாஸ்ட்டாக தான் தாளிப்பு சேர்க்க போகிறோம். இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம், மண் சட்டியில் வச்சுக்கலாம். இந்த புளி கரைச்சல் கூட ஒரு 4 தக்காளியை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். புளியோட தக்காளியை கரைச்சி விட்டுட்டு ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி அதுக்குள்ளார போட்டு புளி தண்ணியில் போட்டு அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை புளியை கரைச்சி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் கரைச்சி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா மண் சட்டியில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம். இந்த குழம்பு கொதித்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம். இதில் இப்படி ஒரு முறை நீங்களும் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீனை போட்டுக்கலாம்.
மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். மீனை லைட்டாக ஒரு கலந்து விட்டுடலாம். மீன் மசாலாலாம் நல்லா கொதித்து வெந்து வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஒரு மண் சட்டி வச்சு இப்போ இந்த குழம்புல கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு மண் சட்டி வச்சு ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். சூப்பரான கிராமத்து முறையில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த மீனை வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா போட்டு ஊற வச்ச மீனை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் இந்த மீன் நல்லா மசாலாவோட ஊறி சூப்பராக இருக்கும். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வேக வச்சு அருமையான மீன் நாட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டே ஆகாஷ் வாடா, இங்க சாப்பிட்டு போவேன். டே மீன் குழம்புடா. சாம்பாரே சாப்பிட்டுருப்பேன். ஏய் இந்தா சூப்பரா மீன் குழம்பு, ஏரி மீன் குழம்பு. ஏரி மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் குழம்பு. சுத்தமான காற்று, சுட சுட மீன் குழம்பு. இதுக்கு மேலே என்ன வேணும்? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பை.